விவேகமிக்க இளைஞர்கள், நாட்டு பற்றாளர்கள், தியாகி சத்தியமூர்த்தி ஐயா அவர்கள் பிறந்த ஊர், சுதந்திரத்திற்காக போராடி ஜெயிலே தன்னுடைய உயிரை விட்டவர் தியாகி சத்தியமூர்த்தி ஐயா அவர்கள். இந்தியாவினுடைய முதல் பெண் மருத்துவராக டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அம்மா அவர்கள் பிறந்த ஊர் அது. பல அற்புதமான மனிதர்களை தமிழகத்திற்கு இந்தியாவிற்கு கொடுத்த பெருமை நம்முடைய புதுக்கோட்டை மாநகருக்கு இருக்கிறது. தனி கவனம் செலுத்தி முன்னே கொண்டு வருவது மட்டும்தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தனி நோக்கமாக தனி கவனமாக இருக்க போகிறது. இல்லை என்றால் மழையை கூட பொருட்படுத்தாமல் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இங்கே அமர்ந்திருந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டத்திற்கு வந்திருக்க மாட்டேன். தொண்டர் படை ஒரு பக்கம் இருக்கிறது, தேசியவாதிகள் ஒரு பக்கம் இருக்கின்றார்கள். இதையெல்லாம் தாண்டி சாதாரண பொதுமக்கள், எனக்கும் அரசியலுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை, அரசியல் என்றாலே அது சாக்கடை, நல்லவர்கள் அங்கே போக மாட்டார்கள் நினைக்கூடிய சாதாரண மனிதர்கள் சாயங்காலம் தன்னுடைய வேலையை விட்டுவிட்டு இந்த கூட்டத்திலே வந்து அமர்ந்திருக்கின்றார்கள் என்பதையும் கூட நம்மால் பார்க்க முடிகிறது. புதுக்கோட்டை என்று உறக்கமான குரலிலே ஒரு மிகப்பெரிய விஷயத்தை சொல்லியிருக்கின்றீர்கள், அரசியல் மாற்றம் வேண்டும். அதுவும் குறிப்பாக 50 ஆண்டுகளாக புதுக்கோட்டையினுடைய நிலைமையை தலைமையிலாக நல்ல விதத்திலே மாற்றியமைக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்லுகின்ற குரல் யாரோ 2 மனிதர்கள் சிவகங்கையில் இருக்கக்கூடிய 2 MPக்களுக்கு வேண்டும் என்பதற்காக புதுக்கோட்டை பாராளுமன்றத்தையே துண்டு போட்டு விட்டிருக்கின்றார். திருச்சி ஒரு பகுதி, கரூருக்கு ஒரு பகுதி, சிவகங்கைக்கு ஒரு பகுதி, ராமநாதபுரத்துக்கு ஒரு பகுதி. பேர் சொல்லக்கூடிய புதுக்கோட்டைக்கு ஒரு MP இல்லாமல் நீங்கள் பதித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என்பது முழுமையாக நமக்கு தெரியும், முழுமையாக தெரியும். தண்ணி பிரச்சனை என்பது தலைவேறித்தாடுகிறது. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு என்பது ஒரு மிகப்பெரிய சவாலான பிரச்சனையாக 50 ஆண்டுகளாக புதுக்கோட்டை இருந்து கொண்டிருக்கிறது.